நேத்து மிஸ்டர் பாலகுருசாமி வந்து தமிழ்நாடு கவர்னருக்கு என்ன லெட்டர் போட்டிருந்தாரு, அந்த ஒரு ரிக்வஸ்ட் லெட்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து கவர்னர் வந்து இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பாலகுருசாமி வந்து கவர்னருக்கு லெட்டர் போட்டிருந்தாங்க சொன்னிருந்தால, அந்த லெட்டர்ல உள்ள விஷயத்தை வந்து நான் அப்படியே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அண்ணா யூனிவர்சிட்டி விசிஐ வந்து இப்ப தேடிட்டு இருக்காங்களே, சோ இந்த ஒர்க்கை வந்து திரும்ப சீரமைக்கணும். அதே மாதிரி 4 இயர்ஸ்க்கு பிஃபோரா பாத்தீங்கன்னா விசிஐ செலக்ட் பண்ற ஒரு ப்ராசஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு புரோக்கர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, கம்யூனிட்டி, ரிலிஜியன், பொலிட்டிசியன்ஸ் அண்ட் பணபலம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விசிஐ வந்து செலக்ட் பண்ற ப்ராசஸ்ல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. பிகாஸ் ப்ரொஃபஸர் எல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஒருமைப்பாடு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத விசி எல்லாம் நிறைய பேர் அப்பாயின் பண்ண ஹிஸ்டரி எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷனுக்கே லீடரா உள்ள விசியோட பொசிஷனை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல். இங்க வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய விசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல வந்து 5 கோடியிலிருந்து அதிகபட்சம் 20 கோடி வரை பாத்தீங்கன்னா பேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த கரப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜ்பவன் செக்ரட்டரி வர போயிருக்கு, பணம் வசூல்லாம் இங்க நடக்குது. ஏன் சிண்டிகேட் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயின் பண்றதுல கூட பாத்தீங்கன்னா அங்கேயும் கரப்ஷன் நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா வரக்கூடிய விசிக்கள் எல்லாம் பணம் கொடுத்துதான் வந்தாங்க. இவரும் பணம் கொடுத்து வந்திருப்பாரோ தெரியல, அவர் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு கவர்னர் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல வந்து அந்த ஹையர் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே கொஞ்சம் பெருமையெல்லாம் திரும்பிட்டு வந்துச்சு அப்படின்றத நினைச்சு கல்வியாளர்லாம் ரொம்ப பெருமை அடைகிறாங்க, ரொம்ப ஐஸ் வைக்கிறாப்புல. ஓகே, ஆனா இப்ப இருக்கக்கூடிய எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் அந்த எத்திக்ஸ் வேல்யூ அப்படின்றது பாத்தீங்கன்னா சிதஞ்சு போச்சு, எஜுகேஷன் குவாலிட்டியும் சிதஞ்சு போச்சு. பாவம் படிச்சு முடிச்சவங்களும் பாத்தீங்கன்னா வேலை இல்லாம இருக்காங்க. பொலிட்டிசியன்ஸ் ஒரு இன்வால்வ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. இது போக கரப்ஷனும் பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருச்சு இந்த எஜுகேஷன்ல, எல்லாமே இந்த எஜுகேஷன் இன்வால்வ் ஆயிருச்சு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்திய அளவுல தமிழ்நாடு வந்து ரொம்ப ரேங்கிங் அதிகமா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 17வது இடத்துக்கு வந்து இறங்கி போயிடுச்சு. பிகாஸ் ஒரு விசியோட முக்கிய பங்கு என்ன, அந்த பங்கை கருத்தில கொண்டுகிட்டு எலிஜிபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், டேலண்ட் இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அப்பாயின்ட் பண்ணணும். அண்ட் விசியோட செலக்ட் பண்ற இந்த விஷயத்துல வந்து அந்த கமிட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்றத பாக்கணும். பிகாஸ் பிசிஐ செலக்ட் பண்ற ஒரு விஷயத்துல அப்பாயின் பண்றதுல வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு முக்கியமான 8 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த போர்டு வந்து அறிவிப்பு நோட்டீஸ் மாதிரி விடணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா பழைய விசியும் வந்து இந்த புது விசியா வந்துக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை இவருக்கு வரணும் விருப்பம் இருக்கா என்னன்னு தெரியல. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த லெட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணன ஒரு விஷயம். பட் இதுக்கு இன்னைக்கு இப்ப என்ன நடந்திருக்குன்னா ஒரு 3 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் போட்டாங்கல்ல, ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அந்த 3 பேர் யார் யாருன்னு. சோ அவங்கதான் பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஆகஸ்ட் 9ஆம் தேதி அந்த விசிஐ வந்து செலக்ட் பண்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்க போறாங்க. சோ இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணிருக்காங்க, இந்த இன்டர்வியூ வந்து யார் அட்டன் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது யார் யாரெல்லாம் பார்த்தோம்னா ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ப்ரொஃபசர், அப்புறம் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து 5 ப்ரொஃபசர்ஸ், இப்படி மொத்தம் ஒரு 7 பேர் இருக்காங்களா, அப்புறம் இன்னொரு யூனிவர்சிட்டில இருந்து ஒரு 3 ப்ரொஃபசர்ஸ், இப்படி ஒரு 10 ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து. ஓகேங்களா, சோ இந்திய அளவில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டை தவிர பார்த்தோம்னா இன்னும் ஒரு 180 பேர் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விசி ஒரே ஒரு போஸ்டிங்க்கு 160 பேர் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்றது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்ல நம்முடைய செவிக்கு வந்த ஒரு தகவலாக உள்ளது. இந்த இன்டர்வியூ நடக்கும் போது என்னென்னலாம் அவங்க ரெடி பண்ணிட்டு போவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டு கொண்டு போவாங்க, ரெண்டாவது பிஹெச்டி ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு பிளான்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளான்ஸ் வந்து இதையெல்லாம் கொண்டு போவாங்க, முக்கியமா ஃபண்டு கொண்டு போவாங்க. ஓகே ஃபைன், இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் 9ஆம் தேதி அந்த இன்டர்வியூ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 160 பேர் அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா அந்த 160 பேர்ல இருந்து ஒரு 3 பேர்த்த செலக்ட் பண்ணி அந்த கவர்னர் கிட்ட போய் அந்த 3 பேரை மட்டும் தான் போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ண வேண்டியது அது கவர்னரோட கடமை. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அப்டேட். அண்ட் இந்த விசிஐ வந்து போறாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா அந்த முதுகலை பட்டம் சொல்லுவோம் பாத்தீங்களா, பிஹெச்டி கோர்சஸ், இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 10 இயர்ஸ் வந்து பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.